So friends, sammeyana or chicken poda chance illa paate podalam andha alavukku sammaya irukke. Wow, what's up guys, welcome back to your channel. So இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துல சோ நீங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து நிறைய ஐட்டम्स போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். சிதம்பரம் மார்க்கெட் ஏரியால பாத்தீங்கன்னா பிஸ்மி ஹாட் சிக்கன் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அங்க போய் தான் இன்னைக்கு நம்ம சிக்கன் பகடா and மட்டன் சூப் ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ண போறோம். வாங்க இவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம சிக்கன் பகடாவும் and மட்டன் சூப் இவங்கள்ட்ட ரொம்பவே ஃபேமஸ். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் னு சொல்லிட்டு மறக்காம கிளிக் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So friends, do parunga நம்ம உள்ள என்ட்ரி ஆனோனவே சோ ஒரு டேபிள் போட்டுருக்காங்க. அந்த டேபிள்ல ஒரு ரெண்டு பேர் சாப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெகுலர் கஸ்டமரா நான் கேட்டேன். சோ வாங்க அவங்கள்ட்ட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேப்போம். ஹாய் ஜி சொல்லுங்க. உங்க நேம்? கபீர். ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஷாப்ல வந்து சூப் அண்ட் சிக்கன் பகடா சாப்பிட்டு இருக்கீங்க? ரெகுலரா சாப்பிட்டு இருக்கேன். 6 வருஷமா ரெகுலரா சாப்பிடுமா? சோ மத்த கடைக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இந்த கடையில எவ்வளவு டேஸ்டா இருக்கும்? சிதம்பரத்துல பெஸ்ட்னா சூப் சிக்கன் இங்க நல்லா இருக்கும். இது ரெண்டும் தான். நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ குவாரண்டைம்னால இப்போ இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. இவங்க ஆல்ரெடி வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ குவாரண்டைன் டைம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே வந்து ஹோட்டலில் வந்து 50% தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னக்குள்ள அவங்க வந்து சூப் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தாங்க. சூப்பு சிக்கன் பகோடா இது எல்லாமே ஸோ அதை மெயின் ஆகிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் அங்கேருந்து கிளம்பி வரணும். இப்போ எல்லாம் குவாரண்டைன் டைம்ஸில் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸு அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு இவங்க கொடுக்குறது வந்து சிக்கன் பகோடா அண்ட் சூப். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிக்கன் பகோடா வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. சூப் இன்னும் நான் குடிக்கல, அதை நான் குடிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் உள்ளே போயிட்டு யார் ரெகுலர் கஸ்டமர் யார் இப்போ புதுசாக வந்திருக்காங்க எல்லார்ட்டையும் கேட்போம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் ஃபேமிலிஸ் பசங்க ஸ்டாஃப் இந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீல் கொடுக்குது. ஒரு வீட்டு உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ரியல் அண்ட் நேச்சுரலாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ இவங்கள்ட்ட நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது, எத்தனை வருஷமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இவங்களோட பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க நான் வீடியோ எடுக்கக்குள்ளே தான் உள்ளே வந்தாங்க பாருங்கள், அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டாங்க. பிகாஸ் டேஸ்ட் வயிற்று பசி அப்படின்றது வேற, டேஸ்ட் அப்படின்றது வேற. சொல்லுங்க சார், உங்க நேம்? நாராயணன் சார். நாராயணன், எத்தனை வருஷமா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அவர் ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? அப்போலேருந்து அப்படியே தான் இருக்குது, ஒரு டேஸ்ட் மாறவங்கள ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. நல்லா இருக்குது. மற்ற கடையை கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே எப்படி இருக்குது? மற்ற கடையில் இருக்குது. மற்ற கடையில் இங்கே பாய் கடையிலனா இறங்கியும் போகவே மாட்டேன். ஓகே, போயிட்டே இருப்பேன். இங்கே தான் சாப்பிட்டதா எனக்கு ஃபீலே கிடையாது, இறங்கியும் சாப்பிட மாட்டேன், இங்கே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், நம்ம சார் சொன்ன மாதிரி இவங்க வந்து ரெகுலராக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டோம், அவங்களும் வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர். அண்ட் ஸ்டார்டிங் இவங்க வந்து எப்போ ஷாப் ஓப்பன் பண்ணாங்களோ அப்போலேருந்து எண்டிங் இப்போ வரையும் ரெகுலர் கஸ்டமர் இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க அந்த ரெகுலர் கஸ்டமரை விட்டுறாமல் இன்ன வரைக்கும் தக்க வச்சுருக்காங்க. அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக வருவாங்க. இல்லைனா போடா வேண்டான்னு சொல்லிட்டு சிக்கன் பவுடா தூக்கி மூஞ்சில் தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லையா. அது யாராக இருந்தாலும் சரி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா வரமாட்டாங்க மோஸ்ட்லி, அவ்வளோதான், அதோட கட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க வந்து இத்தனை வருஷமாக அண்ட் 7 இயர்ஸாக தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு சிக்கன் பகடா நாட்டுக்கால் சூப்பில் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறதுனால தான். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்மளும் அந்த சிக்கன் பகடாவையும் மட்டன் சூப்பையும் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம். இதோ பாருங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் பகோடா ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு மட்டன் சூப் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். என்ன பாருங்க, அப்படியே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இதில் வந்து மட்டனோட அந்த போன்லாம் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் மட்டன் சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போன் தான் இருக்கும் நிறையா. அதோட அந்த சதை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கரைச்சிக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பு செம்மையாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கருவேப்பிலை போட்டிருக்காங்க, அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. அண்ட் சூப்பு வந்து ரொம்ப காரமாக இல்லை, அண்ட் லைட் மீடியம் காரமாக இருக்குது. அண்ட் வந்து அந்த போன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. போன் எடுத்து நான் சாப்பிட்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலாக இருக்குது. அது நமக்கு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது நம்மளோட தொண்டையில். பாருங்க, வாவ், ரொம்பவே செம்மையாக இருக்குது. அண்ட் அதுவும் நம்ம ஊர் சிதம்பரத்தில் இந்த மாதிரி ஒரு மட்டன் சூப்பு ஒரு லோக்கல் ஃப்ளேவரில் சாப்பிடணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பிஸ்மி ஹாட் சிக்கனுக்கு வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் பெரும்பாலும் இந்த ரோட் சைட் ஷாப்பில் தான் மட்டன் சூப் அதிகமாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும், இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும். ஸோ ஒரு லோ கிளாஸ் அண்ட் 5 ஸ்டார் ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி ஒரு கலவையில் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் மட்டன் சூப், அந்த ஒரு ஃப்ளேவரில் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மட்டனோட இந்த கொழுப்பு பகுதின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த கொழுப்பகுதியில் உங்களுக்கு சாப்பிட்டிங்கனாலே தெரியும், அது ஒரு அப்படியே வாய் உள்ளே நிற்கும், உள்ளே போகாது. அந்த மாதிரி நல்லா சூ பண்ணி அப்படி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. செம்மையாக இருக்குது இதோட ஃப்ளேவரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மட்டனோட ஒரு எலும்பு பீஸும் கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே நீங்கள் இந்த சதை உள்ள பகுதியெல்லாம் சாப்பிடாத விட மட்டனோட அந்த எலும்பு வேறு லெவலாக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த ரிச்னஸான ஒரு ஃப்ளேவரு செம்மையாக இருக்குது. அது கூட ஒரு வாய் சூப்பு குடிக்கணும். ஒரு சூப்பரான மட்டன் சூப் சாப்பிடணும் அப்படினா கண்டிப்பா இந்த கடைக்கு வாங்க ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரிச்னஸான கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செமையா இருக்குல அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த பூண்டெல்லாம் வந்து அவங்க அப்படியே ஃபுல்லாவே தட்டி போட்டுறாங்க பூண்டெல்லாம் பீல் பண்ணிட்டு தான் போடுவாங்க சோ இவங்க வந்து பூண்டை நல்லா இடிச்சிருக்காங்க இடிச்சி அதுக்கு அப்புறமா இதெல்லாம் mix பண்ணிருக்காங்க வேற லெவலா இருக்கு தென் லைட்டா தக்காளி போட்டுருக்காங்க நினைக்கிறேன் அதோட லைட்டா ஒரு புளிப்பு தன்மை தெரியுது நமக்கு yes தக்காளி போட்டுருக்காங்க and ஆனியன்ஸ் அங்கங்க கட் பண்ணி போட்டுருக்காங்க சோ பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சூப்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அப்படினு பாத்தீங்கன்னா மெயினாவே அதோட மீட் அது சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் ஒரு பிரான் எதுவா இருக்கட்டும் அதோட மீட் தான் நமக்கு அதோட ஃப்ளேவரையே தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரியான மீட்ல மட்டன் ஃபர்ஸ்ட் இருக்கும் சோ மட்டனோட ஃப்ளேவர் வேற லெவலா இருக்கும் நெக்ஸ்ட் சிக்கன் அந்த மாதிரி இந்த ஒரு மட்டன் சூப் செம டேஸ்டா இருக்கு நீங்க இத சாப்பிட்டுட்டே ஒரு வாய் ஸ்பூன் சூப் குடிக்கணும் இது வந்து அந்த மெயின் மீடியமான ஒரு ஹாட்னஸ்ல குடிச்சீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது அண்ட் ஆறி போயிட்டனாலும் அதோட டேஸ்ட் மாறிடும் சோ நம்ம இப்ப மீடியமான அந்த ஒரு ஹாட்னஸ்ல தான் குடிச்சிட்டு இருக்கோம் மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியா இருக்கு பொதுவாவே நீங்க மட்டன் சூப் வச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து அதோட ஆயில் நடக்கும் because மட்டன்ல ஆயில் நிறைய இருக்கும் போட போட அது மட்டன் ரெடியா வர மட்டன்ல இருந்து ஆயில் பிரிஞ்சி மேல வந்து நின்றோம் மட்டன் சூப்ல மோஸ்ட்லி யாரும் வந்து ஆயில் வந்து அதிகமா போட மாட்டாங்க because நான் சொன்ன மாதிரி அதுல மட்டன்ல ஆயிலி அந்த ஒரு கொழுப்பு தன்மை அதிகமா இருக்கும் இத பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேற லெவலா இருக்கு and நீங்க ஒரு மட்டன் பிரியர் திடீர்னு ஒரு சூப்பரா சாப்பிடணும் அப்படினு உங்களுக்கு தோணுச்சுனா மறக்காம அதுவும் நம்ம எடுக்கிறது climate வர சாமியான climate வெள்ள வந்து சாமியா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்ட்ரோ வீடியோ முடிச்சிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா மழை பெஞ்சது அந்த டைம்ல வந்துட்டு சூப்பு சாப்பிட்டா சாமியா இருக்கும்ல அந்த மாதிரியான சூப் தான் இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கோம் குடிக்க ஆசையா இருக்கு சோ அடுத்து சாப்பிடணும் அப்படினு வேற லெவலான ஒரு மட்டன் சூப்பு வாவ் வேற லெவல்ல குடிச்சிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் ஓவராக போட்டுருவாங்க அண்ட் ஒரு இஞ்சி பூண்டு அந்த டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இது நல்லா ஆப்டாக பர்ஃபெக்டாக போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு பொதுவாகவே சூப்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு மட்டன் சூப்பு செம்மையாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட்டான சிக்கன் பகோடா ஸோ நமக்கு 2 பிளேட்டில் கொடுத்துருக்காங்க அதோட மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனியன்ஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது பொதுவாகவே சிக்கன் பகோடாலாம் இந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் லெமன் போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு இதையும் டேஸ்ட் பண்ணுவோம் பாருங்க சூப்பரான ஒரு பீஸு அண்ட் போன்லெஸ் பீஸு செம்மையாக இருக்குது பார்த்திங்களா செம்மையான ஒரு கலர்ல செம்ம டேஸ்டா இருக்கு வாவ் செம்ம டேஸ்ட் இது கூட கொஞ்சம் ஆனியன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க எனி டைம் பிஸி அப்படி தான் இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு சூப் சாப்பிட வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேபிள் ஃபில்லாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷமாவது வெயிட் பண்ணி தான் குடிச்சிருக்கோம் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்பாட்டு ஸ்நாக்ஸ் டைமில் ஏன்னா கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தானே டின்னர் கிடையாது சிக்கன் பகோடா வேற லெவலுங்க சொல்லாத வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ஒரு செம்ம டேஸ்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து நமக்கு சூப்பரான ஆப்டான சிக்கன் பகோடா பெரும்பாலுமே நம்ம ஊரில் வெளிலலாம் சாப்பிட்ருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் இதோட ஃப்ளேவர் தனியாக இருக்குது அது எதனாலன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல இவங்க இஞ்சி பூண்டு அதிகமாக கலக்குறாங்களா இல்லை வந்துட்டு இதை வந்து ஒருவேளை வாங்கி மேரினேஷன் பண்ணி மதியமே ரெடி பண்ணி ஊற வச்சுறாங்க அந்த மாதிரி ஊற வச்சோம்னா டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா இது எதனாலன்றதில்ல அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் பகோடா உங்களுக்காக வேறு லெவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான ஒரு சிக்கன் படம். சான்ஸு இல்லை, சான்ஸே இல்லைன்னு பாட்டே பாடலாம், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஓ, அண்ட் இது மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஓ கருவேப்பிலை. அதாவது ஒரு சிக்கன் பகடாவில் இந்த மாதிரி ஒரு மேரினேஷன் கொடுத்து அதை வந்து சரியான ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் மேலே ஃப்ரெஷ்ஷாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்த கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒரு சிக்கன் பகடா சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குல்ல, அந்த ஃபீல் கொடுக்குது சாப்பிடக்குள்ள. ஃபஸ்ட் டைம் வரேன், ஸோ அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுவோமே. நிறைய வெளில விசாரித்தேன், இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது எனக்கு தெரியாது, வெளில விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து. ஸோ நீங்கள் கொடுக்குற காசு ஒர்த்தபுளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போங்க, வேலாவலாக. ஸோ இவங்களோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்கன் பகோடா 100 கிராம் 50 ரூபீஸு. அண்ட் நம்ம பிடிச்ச மட்டன் சூப் இருக்குது பார்த்திங்களா, அது வித் போன் அந்த மட்டன் பீஸோடு வேணும் அப்படின்னா 60 ரூபீஸு சேல் பண்ணுறாங்க. இல்லை வெறும் நார்மல் சூப்பு ப்ளைன் சூப் மட்டும் வேணும்னா 20 ரூபீஸு. கண்டிப்பாக ஒர்த்தபுளுங்க. ஏன் மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் ஹையாக இருக்கும், நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல. ரெஸ்டாரண்ட் போய் அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு நார்மல் ஹோட்டலில் போய் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒர்த்தபுளான டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க. இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இது குவாரண்டைன் டைம் அப்படின்றதுனால மாஸ்டர் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களாம். ஸோ அதனால் நமக்கு இப்போ மட்டும் இது மட்டும் தான் திங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. மேபி மாஸ்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஷாப் ஓனர்கிட்ட வாங்க 2-3 கொஸ்டின்ஸ் கேட்போம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? ஏகத்திலிகான். ஓகே, எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கீங்க? 6 வருஷமாக இருக்கும். 6 வருஷமாக. ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் போட்டுட்ருக்கீங்க, இப்போ எது இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து மதியம் பிரியாணிலேருந்து சூப்பு, சிக்கன் ரைஸு எல்லா ஐட்டம் போட்டுருந்தோம். சரி, சரியான மாஸ்டர் நேபாள் போட்டதுனால இந்த லாக்டவுன் அதனால் நேபாள் போயிட்டாங்க. ஓகே ஓகே. காரணத்தில் வந்து வேறு மாஸ்டர் வைக்க விரும்பல, டேஸ்ட் காட்டிட்டோம்ல. ஆமாம். இப்போ 2வது சூப்புலேருந்து சிக்கன்லேருந்து எல்லாம் வீட்டு தரப்பு தான். இப்போ எல்லா கடையிலும் வந்து கடையில் செஞ்சு வைப்பாங்க. இது வரைக்கும் 6 வருஷமாக வந்து நம்மள்ட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் கூட நானும் ஒய்ஃபு தான் செஞ்சு எடுத்துருந்து இங்கே வீட்டில் தயார் பண்ணி போடுறது. மற்றபடி ரைஸ்லாம் வந்து நேபாள்காரில் தயார் பண்ணுறதுங்க. சூப்பு சிக்கன் மட்டும் நாங்கள் வீட்டிலேருந்து தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி 4:30 மணிக்கு வந்துடும். 4:30 மணிலேருந்து எல்லாமே கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு. எதுக்கு லீவ் வரும்னா இஞ்சி பேஸ்ட்லேருந்து மசாலாந்து எல்லாம் வீட்டில் தயார் பண்ணுவோம். அந்த ஒரு வாரத்துக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே அந்த ரன் ஆகும். மற்றபடி கடையில் வாங்குறது எதுவுமே வாங்க கிடையாது. காரப்பொடி முதற்கொண்டு எல்லாமே வீட்டில் தான், எல்லாமே வீட்டு தயாரிப்பு தான். பார்த்தீங்கன்னா இப்போ என் கஸ்டமர் வந்து புது கஸ்டமர் யாரும் கிடையாது. 6 வருஷமாக வந்து டெய்லி சாப்பிட்ற கஸ்டமர் தான் எனக்கு. 1-2 இவங்க சொல்லி 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 அப்படி மாற்றி வந்தான். இது வரைக்கும் காடே வந்து நான் இப்போ தான் அடித்தேன். அந்த காடை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வருஷம் தான் ஆச்சு. இது நோட்டீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 5 வருஷமாக வந்து நீங்கள் சாப்பிட்டு சொல்லுவீங்க, அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க, அப்படி சொல்லி மாற்றி வந்தால் தான் கஷ்டமாக இருக்குது நம்ம. ரெண்டாவது இப்போ நம்ம கல்ல வந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பி வந்து எல்லாமே சாப்பிட்ருக்காங்க, வந்து அமுச்சு விட்ருக்கேன், போயிருக்கு. நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. இல்லை தாசில்தார்லேருந்து எல்லாமே நம்ம கடை விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா ஹைஜீனிக்காக இருக்கும். ஆமாம், சாயங்காலம் 5:30 மணிக்கு எண்ணெய் ஆயில் ஊற்றும் போதே எல்லாம் பார்த்து ஊற்றுவோம். கஸ்டமரே பார்ப்பாங்க, ஆயில் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்தமாரி சாயங்காலம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். தரமான பொருள் இது வரைக்கும் யாரும் ரிப்போர்ட் பண்ணது கிடையாது, கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. நான் உங்களோட சிக்கன் பகோடா சூப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரெண்டுமே வேறு லெவலாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் தயார் பண்ணிட்டுருவோம். இப்போ 10 பேர் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைக்கல, ஏன்னா ஒப்படைச்சா அது டேஸ்ட் மாறணும். அதனால தான் இன்னும் இது வரைக்கும் வீட்டுக்கு காலையிலேருந்து எழுந்து ஜாமான் வாங்குறது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான் எல்லாமே, ஏன்னா மாறினா தான் வேலை பண்ணணும். இது வரைக்கும் பண்ணி வீட்டில் தான் கரெக்டாக 3:30 மணிக்கு தட்டு வண்டியில் ஜாமான் வரும், ட்ரம்மில் சூப் வரும், இறங்கும். அதுலேருந்து ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கோம். மற்றபடி கடையில் எதுவுமே செய்யறது கிடையாது. ஒன்லி ரைஸ் வடிக்கிறதுலேருந்து அந்த இதாக நேபாள்காரன் அதை செய்வான். மற்றபடி டச்சப் சிக்கன் ஆட்டுக்கால் சூப்பு அது டச்சப்பே கிடையாது, ஒன்லி வீட்டு தயாரிப்பு தான். நீங்கள் காலையிலே 10 மணிக்கு வந்தால் வீட்டில் நேரடியாக பார்க்கலாம். கால் வேக வைக்கிறதுலேருந்து எல்லாமே வீட்டில் தயாரிப்பு, கடையில் ஒரு பொருள் தயார் பண்ணணும். So friends, பாருங்க இவங்க சொல்றது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெளியில வந்து ஒரு ஷாப், உள்ள போனோனே ஒரு வீடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சோ இது மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வீட்ல இருந்தா ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி இவங்க சொல்றதும் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவே விட்டுறாங்க, இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ ஒரு ஷாப் இருந்ததுன்னா வாரத்துல 7 நாளும் இருக்கணும், 3 வேளையும் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு தான் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. ஓனர் அதாவது ஓனர் சைடுல இருந்து சொல்றேன். பட் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சண்டே லீவ் விட்டுட்டு அதுக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ணி அது டேஸ்ட் நம்மள கஸ்டமரை விட்டுற கூடாது, அவங்க அந்த டேஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் வரையும். நீங்கள் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த டேஸ்ட் கொடுக்கணும், அப்போ தான் அது ஒரு ஹோட்டல் வந்து பேர் போன ஹோட்டலாக மாறும். நீ கொடுத்துட்டு ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் இல்லை 5 வருஷத்தில் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிலாம் யாருமே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேர் போன ஹோட்டலாக மாறாது இல்லைங்களா. இவங்க சொல்கிறது பார்த்தா நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களோட சூப்பு சாப்பிட்டேன், சிக்கன் பக்கோடா அண்ட் மட்டன் சூப்பு ரெண்டுமே சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள், சூப்பு சாப்பிட்டது அண்ட் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. டேஸ்ட் வேறு லெவல், அடித்து தூள் கலப்பலாம். நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் குரூப்பாக கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு ட்ரீட்லாம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் செம்மையாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் என் கையிலே அதோட ஃப்ளேவர் வந்து நிற்கிது, நான் வாஷ் பண்ணாலும் போல். அந்தளவுக்கு செம்மையான சூப்பரான ஒரு சூப்பு அண்ட் பகோடா சாப்பிட்ணுன்னா மறக்காமல் நீங்கள் பிஸ்மி ஹாட் சிக்கனுக்கு வாங்க, செம்மையாக இருக்கும். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் லால்கான் ஸ்ட்ரீட், அது உள்ள என்ட்ரி ஆனீங்கனாலே பிஸ்மி ஹாட் சிக்கன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும், கொத்தவால் ஸ்டேஷன் ரோடு. ஸோ அது கார்னர்லேயே உங்களோட ஷாப் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சிக்கன் பகோடா அண்ட் சூப் இது எல்லாமே டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட மேரினேஷன் எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டோம், அவங்க மேரினேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா நம்ம வெளில போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறதுக்குள்ள அவங்க வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் பகோடாவை டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு இல்லை ஒரு ஷாப்போட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, see the next video.